அறிவகம் பார் சேனல் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன். இன்று ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தயாரித்து கார்த்தி நடித்த பாக்கியராஜ் கண்ணன் அவர்கள் இயக்கிய சுல்தான் படம் வெளியானது. அதை பற்றிய திரை விமர்சனம் பார்க்கலாம். சுல்தான், இந்த கதையை பற்றி முதல்ல நம்ம பார்த்துடலாம். நெப்போலியன் அபிராமிக்கு மகனாக பிறக்கிறவர் தான் கார்த்தி. அவர் மும்பையில் ரோபாட்டிக்ஸ் இன்ஜினியர் படிச்சுட்டு சென்னைக்கு திரும்பி வராரு. இந்த நேரத்தில் நெப்போலியனை பார்க்க சேலத்துலேருந்து சில விவசாயிகள் வராங்க. அவங்க உள்ளிருந்து எங்கள் நிலத்தை காப்பாற்றுங்க, எங்கள் கிராமங்களையும் காப்பாற்றுங்க அப்படின்னு முறையிடுறாங்க. உடனே நெப்போலியனும், நான் கண்டிப்பாக உங்கள் நலங்களையும் உங்களையும் நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அன்றைக்கு நைட்டு நெப்போலியன் வீட்டில் போலீஸ் என்கவுண்டர் பண்ணுறாங்க. அதில் நெப்போலியனுக்கு மேலே குண்டடிப்படுது, சில ரவுடிகள் இறந்தும் போகிறாங்க. ஆஸ்பத்திரியில் இருக்க ரவுடிகளோட ஒருத்தரோட அம்மா கார்த்தியை பார்த்து கேட்குறாங்க, உங்கள் அப்பா உன்னை மட்டும் நல்லா படிக்க வச்சிட்டாரு, இங்கே இருக்கவங்களாம் ரவுடியாகவே வளர்க்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு கார்த்தி ரொம்ப மன வருத்தப்படுறாரு. கார்த்தி நெப்போலியன்ட்ட வந்து, நான் ஊருக்கு போகிறேன், நீங்கள் செய்யலாம் எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு நெப்போலியன் சொல்கிறாரு, இங்கே இருக்கவங்களாம் நான் சின்ன பிள்ளையிலேருந்தே நான் வளர்த்தவன், அதனால் நீங்கள் இவங்களுக்கு என்னாச்சும் ஒன்றா நீ தான் அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் நெப்போலியன் திடீர்னு இறந்துடுறாரு. அப்பா கேட்டுக்கிட்ட மாதிரி இங்கே இருக்கவங்களாம் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. அதனால் போலீஸ்டிருந்து முதல்ல இவங்களை காப்பாற்றணும், அதுக்காக போலீஸ்ட்ட போய் இவங்களெல்லாம் நான் கண்டிப்பாக நான் தீர்த்திடுவேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு போலீஸ் கமிஷனரும், 6 மாதம் டைம் தரேன், எந்த ஒரு கேஸும் இவங்க மேலே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி போலீஸ் கமிஷனர் சொல்கிறாரு. இந்த 6 மாதத்தில் அவங்க தீர்ந்துட்டா அவங்க மேலே நான் என்கவுண்டர் பண்ண மாட்டேன் அப்படின்னு போலீஸ் கமிஷனர் சொல்கிறாரு. அந்த நேரத்தில் நெப்போலியன் கூடவே இருந்த மன்சூர் அப்படிங்கிறவர் ஒரு திட்டம் போடுறாரு. எப்படின்னாச்சும் அந்த கிராமத்துக்கு போய் அந்த வில்லை நம்ம அழிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கு ஓட்டல் அறின்னு சொல்லப்படுற யோகி பாபா அவருக்கு பொண்ணு பார்க்குற மாதிரி அந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு திட்டம் போடுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட கார்த்தி போலீஸ்டேருந்து எப்படா இவங்களை காப்பாற்றலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, நானும் உங்கள் கூட பொண்ணு பார்க்க நான் வரேன், அந்த கிராமத்துக்கு நம்ம எல்லோரும் போகலாம் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. அந்த கிராமத்துக்கு எல்லாரும் போகிறாங்க. அங்கே போய் பொண்ணை பார்க்குறாங்க. யோகி பாபு அந்த பொண்ணை பார்த்துட்டு, எனக்கு இந்த பொண்ணு பிடிக்கல, வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. உடனே கார்த்தி சொல்கிறாரு, எனக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அடுத்த நாள் மன்சூர் ஒரு திட்டம் போடுறாரு. மார்க்கெட்டில் வச்சு அந்த வில்லனை நம்ம எப்படினாச்சும் கொண்டுடணும் அப்படின்னு ஒரு திட்டம் திட்டுறாரு. அடுத்த நாள் திடீர்னு அங்கே கார்த்தி வராரு. ரவுடிகள்டிருந்து அந்த வில்லனை காப்பாற்றுறாரு. அடுத்த நாள் அந்த வில்லன் அந்த ஊருக்கு போய், என்னை கொல்றதுக்கு யார் ஆள் அனுப்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மக்களை அடித்து துன்புறுத்துறாரு. அங்கே வந்த கார்த்தி அந்த வில்லனை அடிக்கிறாரு. அதோட படம் இடைவேளை வருதுங்க. இடைவெளிக்கு அப்புறம் கதாநாயகி கார்த்திட்ட வந்து, நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நான் சொல்கிறத நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் கார்த்திக்கு 3 சவால்கள் வருது. ஒன்று என்னென்னா, இந்த ரவுடிகள்லாம் 6 மாதத்தில் தீர்த்தணும். ரெண்டாவது, தன்னோட அப்பா சத்தியம் செஞ்ச மாதிரி இங்கே இருக்க மக்களை காப்பாற்றணும். 3வது, கதாநாயகி சொன்னதை செஞ்சு கதாநாயகியை கல்யாணம் பண்ணணும். இந்த 3 சவால்களையும் கார்த்தி எப்படி செய்கிறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தில் கார்த்தியோட உண்மையான பேர் விக்ரம். அவருக்கு நிக் நேம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் சுல்தான். கார்த்தி அவங்க அம்மா ஒரு முறை சொல்லியிருப்பாங்க, என் பையனை தேடி வரவங்கள அவன் காப்பாற்றுவான், ரவுடி தொழில் அவன் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை நினச்சி பார்த்து தான் கார்த்தி பிறந்தோடனே மன்சூர் அப்படின்றவர் நெப்போலியன் கூடவே இருப்பார், அவர் தான் சுல்தான் அப்படின்ற ஒரு பேரை கார்த்திக்கு வைப்பார். சரிங்க, இதுவரையிலும் இந்த படத்தோட கதையும் சுல்தான் ஏன் பேர் வந்துச்சு அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். இனிமேல் இந்த படத்தில் நடித்த நடிகர்களை பற்றி நம்ம பார்க்கலாம். கதாநாயகன் கார்த்தி ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காருங்க. இந்த படத்துக்கு உயிர் நாடியாக இருப்பது அவரோட நடிப்பு தாங்க. அவரோட நடிப்பு வந்து உடலில் ஊறி போச்சுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு படத்துக்கும் தன்னை மிகச்சிறந்த ஒரு நடிகராக அவர் நிரூபிச்சுட்டு வராருங்க.
கதாநாயகி ராஷ்மிகா மடானா. இவங்க பார்க்குறதுக்கு அழகாக இருந்தாலும் இந்த கிராமத்து கதைக்கு இவங்க ஏற்ற நடிகையாக தெரியல. அது இல்லாமல் கார்த்திக்கு ஏற்ற ஜோடியாகவும் அவங்க தெரியலங்க. அடுத்து கேஜிஎஃப் படத்தில் வில்லனாக நடித்தவர் தான் இந்த படத்துலேயும் வில்லனாக நடிச்சிருக்காருங்க. இவருடைய உண்மையான பேர் ராமச்சந்திர பாபுங்க. ஆனால் இந்த படத்தில் இவரோட பேர் வந்து ஜெயசீலனுங்க. மிரட்டாளான ஒரு நடிப்பை தந்திருக்காரு. கார்த்தியோட அப்பாவா நெப்போலியனும் அம்மாவா அபிராமியும் நடிச்சிருக்காங்கங்க. சண்டைக்கோழி படத்தில் வில்லனாக நடித்தவர் பேர் தாங்க லால். இவர் இந்த படத்தில் மன்சூர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல முடியும். இவர் நெப்போலியனுக்கு நண்பராக வராருங்க. அடுத்து இந்த படத்தில் காமெடி நடிக்கிறா யோகி பாபு ஓட்டலாரி அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாருங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. அது இல்லாமல் இன்னொரு காமெடி நடிகர் சதீஷ், அவர் இந்த படத்தில் எதுக்காக நடித்தார் அப்படின்றதே தெரியலங்க. அந்த ஊர் தலைவராக பொன்வண்ணன் அவர்கள் நன்றாகவே நடிச்சிருப்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் மயில்சாமி, சென்ட்ராயன், ஹாரிஸ் சிங்கம்புலி, எம்எஸ் பாஸ்கர் இது போன்ற பல துணை நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் ஸ்டண்ட் கலைஞர்கள் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. நல்ல நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. அடுத்து இந்த படத்தில் குறைகளை பற்றி பார்க்கலாம். முதல்ல இந்த கதை வந்து திரும்ப திரும்ப சொல்லப்பட்ட ஒரு கதையாக இருக்குங்க. ரெண்டாவது, இந்த படம் செட்டில் எடுத்தது நல்ல ஃபீலாக இருக்குங்க. ஒரு ரியலிஸ்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்ரூபமான ஒரு இடத்துல எடுக்காததுனால, செட்டுக்குள்ளே எடுத்ததுனால அது ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக தெரியுதுங்க. இந்த கதையில் அடுத்தடுத்த காட்சிகளை நம்மளே யூகிக்க முடியுங்க. ட்விஸ்ட் பண்ணுற அளவுக்கு கதையமைப்பு இல்லாது ஒரு குறையாக கருதப்படுதுங்க. ஆர் டைரக்டர் ஜெயசந்திரன் இவர் போட்ட அந்த வீடு செட்டு, கிராமத்து செட்டு, இதெல்லாம் ஒரு உண்மையான தோற்றத்தை கொடுக்கலங்க. எடிட்டிங் ரூபன், முதல் பாதி ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, ரெண்டாவது பாதியில் எடிட்டிங் வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லைங்க. சரிங்க, இனிமேல் இந்த படத்தோட நிறைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சொல்லப்போனால் மியூசிக்குங்க. விவேக் மெர்வின் அவங்க ரொம்ப சூப்பராக எல்லா பாட்டையுமே நல்ல இசையாக போட்டிருக்காங்கங்க. பாடலாசிரியர் விவேகா மற்றும் தனிக்கொடி எழுதியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. பாடியவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிருத் பாடியிருக்காங்க, சிலம்பரசன் பாடியிருக்காங்க, அந்தோணிதாசன் பாடியிருக்காங்க, இவங்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக பாடியிருக்காங்கங்க. சினிமாட்டோகிராஃபி சத்யன் சூரியன் ரொம்ப கிராமங்களை எவ்வளோ கலர்ஃபுல்லாக காட்ட முடியுமோ அந்தளவுக்கு காட்டியிருக்காரு. அது இல்லாமல் இதில் ஒரு மலைக்கோயில் காட்டுவாங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. அடுத்து டான்ஸ் மாஸ்டர் பிருந்தா, சோபி, தினேஷ் கல்யாண் போன்றவங்களும் தன்னோட வேலையை மிக சிறப்பாக செஞ்சுருக்காங்கங்க. அடுத்து ஸ்டண்ட் காட்சிகள் திலீப் சுப்ராயன் பண்ணியிருக்காருங்க. இடைவெளியில் வரக்கூடிய ஒரு ஃபைட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் கிளைமேக்ஸில் வரக்கூடிய ஃபைட்டு மிக மிக அருமையாக இருக்குங்க. இந்த படத்துக்கு அவார்டு வந்துச்சுன்னா அந்த ஸ்டண்ட் மாஸ்டருக்கு தான் கண்டிப்பாக வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. திலீப் சுப்ராயனுக்கு வாழ்த்துக்கள்ங்க. அடுத்து இந்த படத்தோட இயக்குனர் பாக்கியராஜ் கண்ணன். இந்த படத்தோட கதை எதை மையப்படுத்தியிருக்காருன்னா கார்ப்பரேட் விவசாயம், இது ரெண்டையும் மையப்படுத்தி தாங்க இந்த கதையை அவர் எழுதியிருக்காரு. அதுக்காக அவருக்கு பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கலாம். இந்த படத்தை தயாரித்த எஸ்ஆர் பிரபு, எஸ்ஆர் பிரகாஷ் பாபு, ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்க. இந்த படத்தோட மொத்த ப்ளஸ்ஸு கார்த்தியோட நடிப்பு தாங்க, அவரோட நடிப்பு தாங்க உயர்த்தி பிடிச்சிருக்கு. கார்த்தியை பற்றி சொல்லணும் அப்படின்னா உழவன் ஃபவுண்டேஷன் மூலமாக விவசாயிகளுக்கு நிறைய உதவிகள் செஞ்சுட்டு வராருங்க. அவருக்காக இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை போய் பாருங்கள். இந்த படம் குழந்தைகளுக்கான படமாக இல்லைனாலும் இளைஞர்கள் பெரியோர்களுக்கான ஒரு படமாக இருக்குங்க. அதனால் இந்த படத்தை போய் நீங்கள் ஒரு முறை பார்க்கலாம். இந்த திரை விமோச்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அறிவகம் பார், முயற்சியே வெற்றி. வணக்கம்.